கிச்சன் எங்கள் சுப இன்னைக்கு நான் யார் கிச்சன்ல இருக்க அப்படி பாத்தீங்கன்னா ராணி அம்மா டீச்சருடைய கிச்சன்ல தான் இருந்தேன். இது வந்துட்டு அவங்களோட டாட்டர் ஜெயலட்சுமி இல்லையா. ஜெயலட்சுமி சொல்லுங்க, உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எம்ஏ எம்ஃபில் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன். வாவ், கிரேட். வைவா டிபேட் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாத்துக்கும் காரணம் அம்மா தான். எங்களை மோட்டிவேட் பண்ணி அதை மேலே போறோம். பிஹெச்டி பண்றீங்கன்னா அது அம்மா தான் இன்ஸ்பிரேஷன். நாட்டில் ஒரு சிலருக்கு தான் இந்த மாதிரி நல்ல அம்மாக்கள் அமையும். இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல அம்மாக்கள் அம்மா அமைஞ்சிருக்காங்க. வெரி குட். சரி, இப்போ வந்துட்டு உங்களுக்கு பிரான் தான் ரொம்ப பிடிக்குமாமே. ரைட், ப்ராட்ல வந்துட்டு ஒரு டிஷ் பண்ண சொல்லி சொல்லிட்டாங்க. நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் டிஷ் ஒன்று பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகே, செம்மீன் பொளிச்சது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கேரளாவில். ஸோ ரத்தன்டிக் ட்ரெடிஷ்னல் கேரளா ரெசிபி இது. செம்மீன் பொளிச்சதுக்கு வந்துட்டு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக இது வந்துட்டு பனானா லீஃப், மீன் பொளிச்சது மாதிரி பனானா லீஃபில் ரேப் பண்ணி அதை நம்ம வந்துட்டு ஃபைனலாக குக் பண்ணுவோம். அதுக்கு நமக்கு பனானா லீஃப் வேணும், கோகனட் மில்க் கண்டிப்பாக. கேரளா அப்படின்னாலே கோகனட் மில்க்கு கோகனட் ஆயில் கண்டிப்பாக வேணும். ஸோ இது ரெண்டும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தனி மிளகாத்தூள், தனியாத்தூள், ஜீரா பவுடர், பெப்பர் பவுடர், சோம்புத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, புளி கொஞ்சம், கோகனட் ஆயில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி கொஞ்சம், பூண்டு கொஞ்சம் சாப் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, எறா கொஞ்சம் வேணும். முக்கியமாக வந்துட்டு சின்ன உள்ளி இன்னும் இல்லையா, சின்ன உள்ளி ஷேலட், நம்மளோட சாம்பார் வெங்காயம், தெலுங்குலேயே உள்ளிக்கட்டை. ஆ, உள்ளிக்கட்டை, உள்ளிக்கட்டை அதே தான். இது வந்துட்டு கண்டிப்பாக இதுக்கு தேவை. இப்போ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டோம். நம்ம முதல்ல அந்த வெங்காயம் பச்சை மிளகாலாம் வெட்டிக்கலாங்களா? கண்டிப்பாக. ப்ரான் வந்துட்டு ஒரு கால் கிலோ இருக்கும் இல்லையா. ஒரு ஹாஃப் கேஜி வாங்கினா தான் ஒரு 300 கிராம் நமக்கு ஈல்டு வரும் இல்லைங்களா. ஆமாம். ரைட், பேன் நல்லா சூடு ஏறிட்டும். ஜென்ரலாக நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க இறால்ல? இறால்ல ஃப்ரை பண்ணுவோம். ஓகே. அப்புறம் குழம்பு. ஆ, அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு சிக்கன் 65 மாதிரி ப்ரான் 65 பண்ணுவாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கும், ஸ்பெஷல் சார். குழந்தைங்கலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, ரைட். அந்த மாதிரி ஸோ வேறு விதமாக பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் அம்மா நம்மளை ப்ரானை வந்துட்டு வேறு விதமாக பண்ணித்தர சொல்லியிருக்காங்களோ. எஸ் மேம். ரைட், இப்போ நம்ம வந்துட்டு எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். நம்ம தாளிப்பு வந்து நம்ம வந்துட்டு கருவேப்பிலை மட்டும்தான் நம்ம வந்துட்டு இதுக்கு தாளிப்பு போடுவோம். ஓகே. மற்றபடி இந்த கார்லிக்கு, ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, கறிவேப்பிலை, சரி, வேறு எதுவும் நமக்கு இதுக்கு போடணும்னு அவசியம் இல்லை. கார்லிக், ஜிஞ்சர், க்ரீன் சில்லி, கறிவேப்பிலை. இது ஜிஞ்சர் கார்லிக் ஃப்ரீ ஆனதுக்கப்புறம் ஷேலட்ஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா வந்துட்டு ரோஸ்ட் ஆகட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்துட்டு ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ நம்ம வந்துட்டு ப்ரான் போட்டுக்கோம். ப்ரான் நல்லா இதில் ரோஸ்ட் ஆகட்டும், சீக்கிரமாக ஆகிடும். 2-3 மினிட்ஸில் ப்ரான் வந்துச்சு, ரெண்டு நாள் குக் ஆகிடும். கொஞ்சம் சாத்தி பண்ணிட்டோம்னா நம்ம மாற்றி பண்ணிக்கலாம். மசாலா போட்டுட்டு பனா லீஃபில் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணும்போதே வாசனை வருது. ரைட், இப்போ மசாலாலாம் போட்டுக்கலாங்களா? காரத்துக்கு தகுந்த மாதிரி சில்லி பவுடர், ஜீரா பவுடர் கொஞ்சம், தனியா, லைட்டாக பெப்பர், சோம்புத்தூள் இருக்கு இல்லையா, ஆ, லைட்டாக சோம்புத்தூள், மஞ்சத்தூள். இது நல்லா ஆயிலில் சாதை பண்ணிவிட்டு டேமரிண்டு வாட்டர் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக டேமரிண்ட் பல்ப்பு, தேவையான அளவு உப்பு, கு
கூடப்பா கோக்கனட் மில்க் கடைசியா ஊத்தணும் கொஞ்சம் ட்ரை ஆனோனே நம்ம பனானா லீஃப்ல வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் ஓ இயற்கை உணவா செய்யறீங்க நேச்சுரலா நம்ம போயிக்கலாம் நம்ம நம்ம ஷோல ஜெனரலாவே நம்ம அதிக அளவு ப்ரிசர்வேட்டிவ்ஸோ ஆர்டிஃபிஷியலோ எதுவுமே நம்ம கரெக்ட் நம்ம ஷோ கிட்டத்தட்ட 500வது எபிசோட நெருங்கிட்டு இருக்கு ரைட் இப்போ நம்ம வந்துட்டு பனானா லீஃப்ல வந்துட்டு ரேப் பண்ணிக்கலாம் லீஃபை கொஞ்சம் அப்படியே வார்ம் பண்ணிக்கலாமா அந்த லீஃப் மட்டும் எடுங்க நீங்கள் ஸ்டீமரில் கூட ஸ்டீம் பண்ணலாம் இது ஆக்சுவலாக அப்படி இல்லைன்னா இதே பேன்லேயே போட்டு நீங்கள் லிட்டு போட்டு ஸ்லோ ஃபயரில் கூட வைக்கலாம் நீங்கள் துணி மாதிரி ஆயிடுச்சு பண்ணலாம் அடுப்பு பார்த்து வச்சிருக்கோம் அப்படியே ஒரு ஸ்லோ ஃபயர்லேயே ஒரு ஒரு 5 மினிட்ஸ் வந்துட்டு வெல்டன் ஆச்சுன்னா ஃபுல்லாக அந்த இது ஃபுல்லாக செட் ஆகி நல்லாயிருக்கும் உங்களுக்கு ஓ அந்த மசாலா ஃபுல்லாக போயிட்டு பேக் ஆகும் ப்ரான்ல இப்போ வந்துட்டு ரெண்டு பக்கமும் நம்ம டர்ன் பண்ணி போட்டிருப்போம் ஸோ வெல்டனாக உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடுச்சு அதை ஆஃப் பண்ணிடலாம் ஓகே மாற்றிக்கிட்டங்களா ஓகே ரைட் நீங்கள் கேட்டால் வந்துட்டு செம்மீன் பொலிச்சது ரெடி ஆயிடுச்சு நான் சாப்பிட்றத விட பசங்க சாப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குனாக்கா நாங்கள் டிஷ்ஷை நாங்கள் கண்டிப்பாக செஞ்சுருவோம் நாங்கள் வெரி குட் கூட்டு ஆ வாங்க ஹாய் உள்ளே வாங்க உள்ளே வாங்க நீங்களும் வாங்க அவங்க யாரும் ரொம்ப பெரிய மனுஷி இங்கே வாங்க இவங்க தான் ஹைட் பத்துமா ராய்ச்சி இதப்படி இங்கே வா ஆண்டி தூக்கிக்கிறேன் சரி பாப்பா பேர் என்ன அனன்யாவா என்ன படிக்கிறீங்க நல்லா படிப்பீங்களா சாப்பிட்றதே இல்லையா மேகம் மாதிரி மென்மையாக இருக்கீங்க ஆ உங்க பேர்ப்பா எம் கே ரகுராமன் என்ன பண்ணுறீங்க செவன்த் ஏ படி ஓகே நீங்கள் எம் கே முகுந்தன் ஓகே அண்ணன் தம்பியா ரைட் சாப்பிடுங்கடா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கடா முதல்ல பச்சோடி மென்று முழுங்கு நீ சாப்பிடு பாப்பா கொடுங்க ஆ சொல்லு ஆ சொல்லு ஆ இந்த எப்படி இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்கு பிடிச்சிருக்கா நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கோ தேங்க்யூ நீங்க சாப்பிட்டு பாருங்க சமைக்கிறத விட சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றது தான் நம்ம மக்கள் வந்துட்டு இப்போ நீங்க சொன்னீங்கல்ல நீங்க எப்படி இருக்குன்னு பசங்க சொன்னா நான் செய்வேன் அப்படின்னு நீங்க சொன்னா நான் செய்வேன்னு உட்காந்துட்டு பார்க்கலாம் கண்டிப்பா செம்மீன் பொலிச்சது தேவையான பொருட்கள் வாழை இலை தேங்காய்பால் மிளகாய்த்தூள் தனியாத்தூள் சீரகத்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் மஞ்சள் தூள் உப்பு புளித்தண்ணீர் தேங்காய் எண்ணெய் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் இறால் சின்ன வெங்காயம் கறிவேப்பிலை செய்முறை வானொலியில் எண்ணெய் சேர்த்து காய்ந்ததும் பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பிலை வெங்காயம் ஆகியவற்றை சேர்த்து பொன்னிறமாக வரும் வரை வதக்கவும்
பின்பு இறால் மிளகாய்த்தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் மிளகுத்தூள் சோம்புத்தூள் மஞ்சள் தூள் புளித்தண்ணீர் உப்பு ஆகியவற்றை சேர்த்து வதக்கி தேங்காய்பால் சேர்த்து வேகவிடவும். இறால் கலவை நன்கு சுண்டி வரும்பொழுது வாழை இலையில் வைத்து மூடி அதே வாணலியில் வைத்து வேகவிட்டு எடுக்கவும். இப்பொழுது செம்மீன் பொளிச்சது தயார். விவாஸ் இன்னைக்கு வந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா ரெண்டு டிஷ் பார்த்துருப்பீங்க. ஒன்று வந்துட்டு கொள்ளு உருண்டை, அதுக்கப்புறம் செம்மீன் பொளிச்சது, ரெண்டுமே பார்த்தீங்க இல்லையா? கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. நீங்க இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா நிகழ்ச்சி பத்தின ஃபீட்பேக்கோட உங்களோட டீட்டெயில்ஸும் இன்க்ளூட் பண்ணி உங்கள் கிச்சன் எங்கள் ஷெஃப் புதுயுகம் டிவி N25A NP இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஈக்காட்டு தாங்கள் சென்னை 632 அப்படின்ற முகவரிக்கு அனுப்புங்க, அப்படி இல்லையா ஃபீட்பேக் அட் புதுயுகம் டிவிக்கு வந்துட்டு மெயில் பண்ணுங்க, அப்படியும் இல்லையா 9447-98362 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட எண்ணங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே நிகழ்ச்சியில் புதுவிதமான டிஷ்ஷோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம் குறிவெடி பெறுவது ஷெஃப் மால்வடி கவிதை.